நிகழ்ச்சி சொல்லும்போதே சந்தோஷமாக இருந்தது. என்ன நிகழ்ச்சி கூப்பிட்றீங்க? நம்ம படம் தான் ரிலீஸ் ஆச்சா, நல்லா போகுது என்ன? சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் அப்படின்னாங்க. ஓஹோ, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்தில் படம் ரிலீஸ் ஆகிறது கஷ்டம். ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டுருக்கும் போதே தூக்கிடுவாங்க, ஏன்னா இன்னொரு படம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதில் மிகப்பெரிய சந்தோஷம், இந்த படம் வந்து ஓடிட்டுருக்கு, அடுத்த படம் எப்போ வருது இப்போ வரைக்கும் தெரியல. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், நல்லாவே போகும், நல்லா பிரியெடுத்துருக்கு. இந்த படத்தில் நடித்ததில் நான் வந்து ஆல்மோஸ்ட், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன். பட் இந்த மேடையில் இங்கே உட்கார் வரும்போது பழைய அனுபவங்கள்லாம் எனக்கு தெரியுது. என்னுடைய 40 ஆண்டு காலம் திரையுலக அனுபவத்தில் ராம்குமார் சார்கிட்ட இவ்வளோ பக்கத்தில் உட்கார்றது இதுதான் முதல் முறை. அதே நேரத்தில் அதிகமாக அவர்கிட்ட பேசுகிறதும் இதுதான் ஃபஸ்ட்டு. வீட்டு வரைக்கும் போயிருக்கேன், சாப்பிடுவேன், போவேன், எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகுவேன். பிறப்ப என்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவார். ஆனால் இவர்கிட்ட போகும்போது கொஞ்சம் தள்ளி நிற்பேன். காரணம்னா ஃபுல்லாக ஆங்கிலமாகவே இருக்கும், எனக்கு அது வேடிக்கை பார்க்க தெரியும், பேச தெரியாதுல்ல, அதனால் அதை அப்படி உட்காந்து பார்த்துப்பேன். ரெண்டாவது, அவர் இங்கிலீஷ் பேசினது ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் பேசுகிறாங்க ஆக்சுவலி அப்படியம்பாங்க, அப்புறம் பிஃபோர் 10 o'clock அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் இவர் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். வெற்றி விழாங்கிற ஒரு படத்தில் எனக்கு வேலை கொடுத்தாங்க கம்பெனியில். அவர் சிவாஜி சார் சன்னாக இருந்தாலும் இப்போ நடிகராக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு முதலாளி, அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இதை எங்களுக்கு எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தது. வெற்றி விழாங்கிற படத்தில் வந்து நான் ஃபைட் சவுண்ட் கொடுக்கறதுக்காக அந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படத்தில் வர எல்லா ஃபைட்டுக்கும் என்னோடய வாய்ஸ் தான் இருக்கும். கமல் சாருக்கு கொடுத்தா அது கமல் சார் மாதிரியே, சலீம் கௌசன் ஒரு வில்லர் இருப்பார், அவரை மாதிரியே சிரிச்சுட்டு அவரை மாதிரியே ஃபைட் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கிற நேரத்தில் வந்து அவர் எப்பப்போ டப்பிங் தேட்டி வருவாரோ அப்பப்போ நான் சும்மா உட்காந்துருப்பேன். அப்போ அவர் கேட்டிருக்காரு, மயில்சாமி என்ன பண்ணுறாரு இங்கே சும்மாவே இருக்காரு, சம்பளம் வேறு 5000 ரூபா பேசியிருக்காங்கங்கிறது மேனேஜர் டிஸ்கஷன் பண்ணியது எனக்கு தெரியாது. ஒரு ட்ரிப் கிளைமேக்ஸ் ஃபைட் வரும்போது அந்த நேரம் பார்த்து அவர் வந்துட்டார், நான் உள்ளே சவுண்டு கொடுத்துட்ருக்கேன். அதே மேனேஜர்கிட்ட அவர் கேட்குறாரு, உள்ளே எத்தனை பேர் சத்தம் கொடுக்குறாங்க? இல்லை சார், மயில்சாமி ஒருத்தர் தான் கொடுக்குறாரு, ஏதோ 5-6 பேர்த்து கொடுக்குற மாதிரியே இருக்குது. இல்லை சார், அவர் மாற்றி மாற்றி குடிப்பார். எவ்வளோ சம்பளம் பேசியிருக்கீங்க? 5000, அவருக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அன்றைக்கி நான் அவர் நேரில் வந்து பார்த்துட்டு வணக்கம் போட்டேன். இன்றைக்கி அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறேன். அவருடைய சினிமா உலகம் நடிக்க வந்தவுடனே எனக்கு சந்தோஷமாகி போச்சு. நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் ஏசி ரூம்லேயே உட்காந்துருந்தீங்க, இப்போ எனக்கு ஏசி ஒத்துக்கிறதுல மயில்சாமி அப்படின்னார். நடிக்க வாங்கினேன் அப்படின்னார். இப்போவும் நடிக்க வந்த மாதிரி அன்றைக்கி எவ்வளோ குவைட்டாக இருந்தாரோ அதே குவைட்டாக இருக்கார். அவர் கூட நான் உட்காந்து உட்காந்துக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க அப்பா நடிகர்த்திருக்கும் சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு முன்னால் நான் அவரை மாதிரியே பேசி காட்டினவன், அந்தளவுக்கு பேர் வாங்கினவன். ரெண்டாவது, இன்னொரு நிபந்தனை, இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகிட்ட எத்தனையோ லட்ச லட்சமாக பணம் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தயவுசெய்து இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து இந்த ரித்தி சீட்டு கொடுத்தீங்கன்னா அவர் நிறைய பேர்த்து கொடுப்பார். ஏன்னா இந்த படம் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கும் போது ஒரு பையனுக்கு 7 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதை நான் பார்த்தேன். ஏன் பாலிசே தான், மனசில் உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை உதட்டில் வச்சு பேசிடுவேன். இப்போ சமீபத்தில் ஏற்படுத்தின வந்து இப்போ எனக்கு சுகர் வந்து கிட்டத்தட்ட 400க்கு மேலே நாளுக்கு நாள் ஏறிட்டுருக்கு, குறைய மாட்டேங்குது. ஏன்னா இந்த சமுதாயம் இந்த அரசாங்கத்தை நினச்சாலே ஏறுது. இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட கூட்டணி எத்தனை பேர்த்த பாதிச்சிருக்கு தெரியுமா? எவ்வளோ பேர்த்த பாதிச்சிருக்கு. நான் அரசியல் பேசலை, சமுதாயத்தை பேசுகிறேன். மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க, வேதனை படுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக மக்களையும் கொள்கிறீங்க. எதுக்கான இந்த படத்தில் பேசணும்? ஆதிகாலம் அரசியலேருந்து எடுத்த அத்தனை விஷயங்கள் இப்போ 2019 லாஸ்ட்டில் நடந்த வரைக்கும் இந்த எல்கேஜி படத்தில் இருக்குது. இன்னும் அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் வந்தால் இந்த அரசியல் படம் நல்ல விஷயங்களை செஞ்சது, இந்த படம் நல்ல விஷயத்தை காட்டுறதுங்கிறமா வந்து அரசியல் தான் சந்தோஷம். அரசியல்னாவே கெடுதல் ஜனங்களை போட்டு மாற்றதே விரியமாச்சு. இன்னும் எத்தனை அரசியல் படத்தில் வந்து படம் பார்த்தாலும் ஜனங்கள் ரசிப்பாங்க. இப்போ அடுத்தது களவாணி 2 அவர் போதும், முழுக்க முழுக்க அரசியல் தான். நான் நிறைய அப்படி தான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு ஜெயின் ஒரு படம் பண்ணாங்க, அரசியல் தான். ஜனங்கள் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. காரணம், அரசியல்வாதம் வந்து மக்கள் மேலே எண்ணங்கள் சரியில்லை, அதை மன வருத்தத்தோடு சொல்கிறேன். எனவே இந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. உங்கள் அனைவருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து கணேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் எப்படி சார் இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டேன். லண்டனில் இருக்க மயில்சாமி அப்படின்னார். படம் சூப்பர் ஹிட் சார்ண்ண, பிரமாதம் வந்தார்ண்ணா, இந்த பங்குக்காக கிளம்பி வந்திருக்கிறாரு. அவர் ஆர்ஜே பாஜி டெய்லி பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது, பிரியா ஆனந்த் சும்மா சொல்லக்கூடாது. பாம்பே அப்படின்னா கூட அவங்க பூர்வீகம் ஏதோ தமிழ்நாடு போல இருக்குது. நான் ஏற்கனவே அவங்க நிறைய படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் லென்த் டைலாக்கும் கூட
ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப கவலையே இல்லாமல் பாலாஜி ஆசைப்பட்ட மாதிரி முழுக்க முழுக்க தமிழில் ஒரு பொண்ணு பேசணும் அப்படின்னாங்க, அது கிடச்சிது. அதே மாதிரி கொஞ்சம் கூட எட்விட் கிடையாது, சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் கூட எட்விட் கிடையாது. எங்கிட்ட என்ன மரியாதை, அது மாதிரி தான் ராம்குமார் சார்லேயும் அதான் ஆர்ஜே பாலாஜி, அதுதான் ரசிகர்கிட்டையும். யாராவது கையெழுத்து வாங்க வந்தால் கூட கொஞ்சம் முகம் மோசமாக அற்புதமாக போடுவாங்க, நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் அலர்ச்சி, ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது கேள்வி கேட்டால் அப்புறம் நம்ம பயப்படணுமாங்கிறதுக்காக. அதில் மொத்தத்தில் டீம் சூப்பர். ரெண்டாவது, இந்த படத்தோட நம்ம ஃபஸ்ட் டைம் போன வாரம் பேசும்போது இந்த படத்தை வாங்கின சரி சக்திவேல் அவர்கள் ஒரு அற்புதமான துக்லக் மேட்டை சொல்லி பேசினார், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதையே திரு நம்ம நாஞ்சில் சம்பத் சார் அவர்கள் டிவியில் சொன்னார், அந்த காலத்து சோ படம் தான் இந்த காலத்து படம்னு. இது உண்மை, நிரூபித்து விட்டது. அடுத்த படம் இதோ டீமோ இல்லை வேறு டீமோ எடுத்தாலும் இந்த படம் இவங்க என்னப்படி நல்லா அமையணும்னு நான் வணங்குற அண்ணாமலையார், நான் வணங்குற எம்ஜிஆர் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.